வணக்கம். புரட்சி கலைஞர் விஜயகாந்தனுடைய இறப்பு எல்லாருடைய மனதிலையும் சோகத்துக்கு உருவாக்கிறது அப்படின்ற பட்சத்தில், அதே டைமில் மேலும் சோகத்துக்கு உருவாக்குற மாதிரி நீங்கள் ஒரு பாடலை வந்து பாடியிருக்கீங்க. அந்த பாடல் கேட்குறச்செல்லாம் வந்து அழுகிய வருது. அந்த பாடல் அவர் இறந்து ஒரு வாரம் கழித்து அந்த பாடல் பாடினீங்களா? அந்த இறப்புலேயே அந்த பாடலை பண்ணி அதை பற்றி எங்கள் சொல்லுங்களேன். திருவள்ளுவர் முரசு நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் இன்பக்கலில். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் ஐயாவுடைய இரங்கல் பாடல் வந்து நான் பாடியிருக்கேன். அது வந்து உருவானது எப்படின்னா, வேதபாலா பாடலாசிரியர் வேதபாலா அவர்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை அனுப்புனார். அதை நான் என்ன சொன்னேன், இது இதை பாடலாம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். இந்த நேரத்தில் வேதபாலா பாடலாசிரியர் தான் நன்றி தெரிவிக்கணும். அவர் என்ன பண்ணார், உடனே இது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னும் போது, அவர் இறந்து அன்னைக்கு ரெண்டு நாள் அவரை வந்து வெட்டியில் கேப்டன் ஐயா இது பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் அந்த இறந்து கேப்டன் ஐயா இறந்து இன்னும் அவரை நல்லடக்கம் செய்யலை. மறுநாளே என்ன பண்ணோம், காலையில் இசையமைப்பாளர் எஸ் ஆர் ராமன் ஒருத்தருக்காங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா இப்படி இமிடியேட்டாக ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும்ண்ணே அப்படின்னும் போது, சரி வாங்கப்பா அப்படின்ட்டு நான் ஏர்லி மார்னிங்கே போயிட்டு ஆனால் அப்படின்னா அப்படி என்ன பிளான் பண்ணி அன்னைக்கு அவர் கேப்டன் ஐயாவை நல்லடக்கம் பண்ண போறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னதாக பாடலை ரெடி பண்ணி தயார் பண்ணி உடனே எடிட் பண்ணி அவர் நம்ம நண்பர் மகேஷ்குமார் அப்படின்ற ஒருத்த நண்பர் எடிட் பண்ணி பக்கவா ஒரு 2-3 மணி நேரம் இருக்கு. அப்போ போஸ்ட் பண்ண அந்த வடிவமைப்பு எடிட்டிங்ல பிக்சர்ஸ் நல்லா அருமையா இருந்தது. ஆமா, மகேஷ்குமார் அவர் எடிட் பண்ணவர், நம்ம நண்பர் வேதபாலா பாடலாசிரியர், இசையமைப்பாளர் எஸ் ஆர் ராமன் அவர்கள். எல்லாம் முடிஞ்சது, நாங்கள் பாடலை வெளியிட்டுட்டோம். வெளியிட்டு அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு 1000-2000 வியூஸ் தான் இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்தது, ஆனால் நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட ஆனால் அது சென்று அடையில அப்படின்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. 35,000 அதான். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்வையாளர் போயிட்டு மக்கள் மனதில் அந்த பாடல் வந்து ரொம்ப கொண்டாடிட்டு, சாரி அந்த பாடலை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த துக்க பாடலை வந்து மக்கள்லாம் வந்து உருகி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ திருவள்ளுவர் முரசு நேர்களுக்காக இது, இந்த பாடல் வந்து நீங்க நேர்ல பாடி ஆகணும், அதான் நான் கேட்கல. பாடி ஆகணும் நிச்சயமா, நிச்சயமா இந்த பாடல் திருவள்ளுவர் நேர். சூரியனே கருப்பு சூரியனே, கல்லறைக்கு சென்றதுவோ, கண்களிலே கோடி கண்களிலே கண்ணீர் துளிகள் அறிவின் எங்கள் போதி மரம், திரைத்துறையின் எங்கள் ஆலமரம், அறிவின் எங்கள் போதி மரம், திரைத்துறையின் எங்கள் ஆலமரம், மண்ணில் ஏனோ வீழ்ந்ததம்மா, மக்கள் வெள்ளம் சூழ்ந்ததம்மா, மண்ணில் ஏனோ வீழ்ந்ததம்மா, மக்கள் வெள்ளம் சூழ்ந்ததம்மா. சூரியனே கருப்பு சூரியனே, கல்லறைக்கு சென்றதுவோ, கண்களிலே கோடி கண்களிலே கண்ணீர் துளிகள் வீழ்கிறதே. நன்றி, நன்றி. அருமையான பாடல், ரொம்ப சோகமான பாடலில் கொடுத்துருக்கீங்க. திருவள்ளுவர் முரசு சார்பாக நன்றி தெரிவித்து. இந்த பாடலை யூடியூப்பில் பதிவிறக்கம் செஞ்சுருக்கோம். நீங்கள் அந்த யூடியூப்பில் போயிட்டு இந்த முழு பாடலை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கண்டிப்பாக கேப்டனுடைய இதான் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.